क्षिपते निघवान्तमहा देशिकाय नमहा। நம்ம நவமணி மாலை முதல் பாசுரம் சேவிச்சுருக்கோம். அதில் முதல் வரியானது ஒருமதி என்பர் உளம் கவர்ந்தன உலகமடங்க வளர்ந்தளந்தன அப்படின்ட்டு பார்த்தோம். இதில் ஒருமதியாகிய ஆழ்வாராதிகள் ஆச்சாரிய புருஷர்களின் மனதை கவர்ந்த திருவடின்னு சுவாமி முதல்வரில் சாய்ச்சார். ரெண்டாவது வரியில் உலகமடங்க வளர்ந்து அளந்தன அப்படின்னு வாமனாவதாரத்தை சாய்ச்சி திரிவிக்ரமாவதாரம் அதையும் சொன்னார். அடுத்தது பெருமாள் உலக அளந்தார். அங்கே உலக அளந்தபோது அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களை அடுத்த வரியில் சாய்கிறார். ஒரு சடையொன்றிய கங்கை தந்தன அப்படின்னு மூணாவது வரி. ஒரு சடை ஒன்றிய கங்கை தந்தன. ஒரு சடை அங்க சங்கரனார் சிவன் என்று சொல்லப்பட்டதான அந்த நாராயணன் படைத்தான் நான்முகனை, நான்முகனுக்கு ஏறா சிவன் பிறந்தான் என்னும்படியாக பிரம்மனுடைய பிள்ளையாக பிறந்த இந்த சிவனாரின் சடையிலே ஒன்றிய கங்கை தந்த திருவடிகள் அப்படின்னு சாய்க்கிறதுங்க. முக்கியமான விஷயம், அந்த சங்கரனார் வந்து தம்மை சர்வஜ்ஞன் என்று இவன் பரத்தோடே சாமியம் பாராட்டி திரிஞ்சாராம். அதாவது ஜகத்துக்கு நானும் அதிபதி அப்படின்ற ரீதியிலே சாமியம் பகவானுக்கும் எனக்கும் அயம் இசிகொட்டு பகவான் அப்படின்னு நினச்சிருந்தார். அவர் இந்திர ருத்ரனையும் பிரம்மனையும் பரிசுத்தனாக்கக்கூடிய திருவடி யாருது அப்படின்னா சிவபதியான சர்வேஸ்வரனான சிவன் நாராயணன் திருவடி மட்டும்தான். இந்த பெருமாள் இவாள் எப்படி இவா ரெண்டு பேரும் எப்படி பரிசுத்தனாக்கினார்னா, மாணிக்குருளருவாய் மாஜனையன் மனத்துள்ளை என்றபடி மாணிக்குருளருவாய் உலகளந்தான். அப்படி இவன் உலகளக்கும் போது அம்பரம் ஊழறுத்து ஓங்கி உலகளந்த திருவடி இது. அப்படி சகல் லோகங்களையும் தாண்டி போது பிரம்மலோகத்துக்கிட்ட போகும்போது இந்த பிரம்மன் வந்து கமண்டலத்தாலே பெருமாளுடைய திருவடின்னு திருவடிக்கு திருமஞ்சனம் பண்ணுறார். அப்போது அவருக்கு ஒரு புருஷார்த்தம் கிடச்சிது. அப்படி பெருமாளுடைய திருவடியில் விழுந்த தீர்த்தமானது புனிதமாச்சு. அது சங்கரன் சடையினில் வந்து தங்கிது. அதாவது சாய்க்கிறார் இங்க, இந்த கங்கையானது ரொம்ப பரிசுத்தமாச்சு. எப்படி பெருமாள் இதை பரிசுத்தமாக்கினார்னு சொன்னாக்கா, எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் அந்த வெம்பெருமானுடைய திருவடியிலே பட்ட ஸ்பரிசத்தினாலே இந்த கங்கை புனித நதி ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அப்படி புனித நதி ஆனது கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடிவினை களைந்திடுகிற்கும்னு பெரியாழ சாச்சர். இந்த பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தினாலே சங்கரனா சடையினில் வந்து தங்கித்து, அதனாலே ஒரு சடை அப்படின்னா ஒப்பற்ற சடை அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப விஸ்தாரமானது விசாலமானது சங்கரனா சடை. அங்கே வந்து இந்த கங்கை ஒன்றித்தான். கங்கையே பிரவாகமாக பெருமாள் திருவிழிலேருந்து கிளம்பி வரும்போது இந்த ருத்ரனையும் இழுத்து கொண்டு பாதாள லோகத்தில் கொண்டு பிரவேசிக்கிறோம்னு எண்ணி அதிவேகத்துடன் பாஞ்சின்னு வருது. அதை ருத்ரன் அறிஞ்சுட்டார். இந்த கங்காதேவி எப்படியாவது தன் சடையிலே தான் தாங்கி பிடிக்கணும் அப்படின்னு நினைக்க, நைவ நிர்கமனம் லேபே ஜடாமண்டல மோகிதா தத்ரைவ அம்பரவத்ரேவி சம்பத்சர கருணான் பகீன் அப்படின்னு சொல்ற. இவள் வேகமாக ஓடி வந்தவள், ருத்ரனையும் இழுத்துக்கொண்டு பாதாள லோகத்துக்கு தான் போக வேண்டும் என்று ஓடி வந்தவள், இந்த ருத்ரனா சடையிலே வந்து
தங்கிட்டாயிங்க சம்பத்சரகணான் பகீன் சொன்னார் பகூன் சொன்னார் சம்பத்சரம் ரொம்ப நாள் வெகுகாலம் சடையிலே தங்கிட்டா எப்படி வந்து இந்த சடையிலே அவள் தங்கினதாலே ருத்ரனுடைய சிரசானது புனிதப்பட்டு போச்சு அதான் பெரியாழ்வார் சாதிச்சார் சதமுகன் கையில் சதுப்புயந்தாளில் சங்கரன் சடையினில் தங்கி சதுமுகன் கையில் சதுப்புயந்தாளில் சதுர்முக பிரம்மா சதுப்புயன் ஆரிஷிமன் நாராயணன் சங்கசக்கரதாரி அவனுடைய திருவடி ஸ்பரிசம் பட்டது அதனாலே சங்கரனாருக்கு ஒரு புனிதம் கிடைச்சதுன்னு சொன்னான் சங்கரன் சடையினில் தங்கி அப்போ என்ன ஆச்சு ருத்ரனாருக்கு இந்த கங்கை அவர் சிரசிலே வந்து விழும்போது அவருடைய தமோகுணம் எனக்கு தமோகுணம் ஜாஸ்தியாக இருக்கு அதை நிவர்த்திப்பிக்கணும்னு ஒரு பிரார்த்தனை பெருமாள்கிட்ட அவர் அப்போ இந்த கங்கை வந்து சங்கரனார் சடையிலே தங்கும் போகுது அவருடைய தமோகுணமாவது நிவர்த்திக்கப்பட்டு நெடுநாளாக பிரார்த்தனை அது அவருக்கு சத்தகுணம் மேலிட்டது அனுகிரகம் கிடைச்சது அவருக்கு இது எதனாலேன்னு கேட்டால் இந்த கங்கை தீர்த்தத்தினாலே கிடச்சிது இந்த கங்கைக்கு எப்படி புனிதமாச்சுன்னு நான் ரிவர்ஸில் பார்த்தாக்கா பெருமாளுடைய திருவடி ஸ்பரிசத்தாலே கிடைத்த புனிதம் அப்படின்னு சொல்லணும் அதாவது இன்னும் கொஞ்சம் இறங்கி சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த சிவன் என்ற ஒரு ரொம்ப புருஷார்த்தம் இல்லாத திருநாமமானது அவருடைய சிரசிலே கங்கா தாரணத்திற்கு பிறகு அன்வர்த்தமாயிற்று அப்படின்னா அர்த்தபுஷ்டி ஆகிட்டுன்னு அர்த்தம் அந்த திருநாமத்துக்கு வாஸ்தவத்தில் சொல்லணும் அப்படின்னாக்கா அர்த்தத்துடன் கூடியதாயிற்று இந்த திருநாமத்துக்கே ஒரு ஒரு போக்கியதை ஒரு யோக்கியதை கிடச்சிது இவர் இவருடைய சிரசிலே கங்கை வந்து தங்கிய காரணத்தினாலே அது புனிதமான நீராகின காரணத்தினாலே எம்பெருமானுடைய திருவடியிலே பட்ட காரணத்தினாலே இந்த சிவன் என்ற திருநாமம் இவருக்கு ஓர் அன்வர்த்தமாயிற்று அப்படின்னு வியாக்கியானங்க இது திரவுளவர் சாரத்த சுவாமி தேசிகன் அற்புதமாக சாகிறார் விந்தியாச்சல விகட சந்தியா நடஜடா பரிபிராந்தா பங்கோரு பரி எதி கங்கா நிபததி அப்படின்னு கடைசி ஸ்லோகத்தை கடைசி வரி திரவுளவர் சாரத்தை சாகிறார் இப்படி இந்த விஷயம் அது மாதிரி இந்த சங்கரன் சடையில் சதுமுகன் கையில் சதுப்புயந்தாளில் சங்கரன் சடையினில் தங்கி அப்படின்னு இந்த கங்கைக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்தான் பெருமாள் இந்த கங்கை சிவனா சடையிலே விஸ்தாரமான சடையிலே எப்படி இருந்ததுன்னு ஒரு உருவகப்படுத்தி சொல்கிறா இந்த சங்கரனா சடையிலே கங்கை ஜலமானது அவ சடை மத்தியிலே புல்லின் நுனியில் ஒட்டி கொள்ளும் பனிஜலம் போலேன்னு சொல்கிறாங்க அப்போனா அவர் சடை எவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்த்துக்கணும் அதி வேகமாக வந்த ஒரு கங்கை புனிதமான கங்கையானது அவர் சிறுசிலே தங்கிடுத்து அது எப்படி இருக்குன்னா ஒரு புல்லின் நுனியில் ஒட்டி கொள்ளக்கூடிய பனிஜலம் போலே சொல்லப்பட்டதுன்னு சொன்னான் இதில் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் பெருமாளுடைய பரத்வம் நிரூபிக்கப்படுகிறது இந்த பரத்வம் எப்படின்னா கமண்டலத்திலேருந்து பிரம்மா பெருமாளுக்கு திருவடிக்கு திரு அபிஷேகம் பண்ணுறார் அந்த திரு அபிஷேக நீரானது பெருமாள் திருவடியில் பட்டவுடனே புனித நீராச்சு கங்கை புனித நீராச்சு அந்த தீர்த்தமும் சங்கரனா சடையிலே வந்து தங்கியதாலே சங்கரனாருக்கும் ஒரு புருஷார்த்தம் ஒரு நல்ல ஸ்திதி ஏற்பட்டது அதாவது பார்க்க ஏகத்ர விக்ரமண கர்மணி தத்வயம் தே தேகல்யதீச யுகபத் பிரதிதம் பிருதிவ்யாம் அப்படின்னர் பெருமாள் பண்ணது ஒரே ஒரு காரியம் ஓங்கி உலகளந்தார் இந்த உத்தமன் ஒரு ஓங்கினதாலே நமக்கு கடத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா ஒரு திருவடியாலே இந்த லோகத்தில் இருக்கிற சேதனா சேதனை அத்தனைக்கும் ஒரு தாயின் அரவணைப்பை போலே ஒரு அரவணைப்பை கொடுத்து நிர்ஹேதுகமான கிருபை கொடுத்தார்
இரண்டாவது திருவடியாலே பெருமாள் மேல் நோக்கி அடைந்தார். வானுலகத்தை எல்லாம் சேர்த்து ஒரு திருவடியாலே அடைந்தார். மொத்தம் முடிஞ்சு போச்சு. ஈரடியால் முடித்து கொண்ட முக்கியமும் அப்படின்னு மங்களாசாசனம். இப்போ பெருமாள் பண்ண ஒரு காரியத்தினாலே இந்த சதுர்முக பிரம்மாவும் தன்னை ஈஸ்வரன் என்று காட்டிக்கொள்ளும் இந்த சங்கரனாரும் ரெண்டு பேருக்கும் அனுகிரகம். இது எப்படின்னு கேட்டாக்கா, ஓ உலகளந்ததாலே பிரம்மனுக்கு திருவா பெருமாளுடைய திருவடிக்கு திருமஞ்சனம் செய்யக்கூடிய கைங்கரியம் கிடைச்சிது ஒன்று. ரெண்டாவது அந்த தீர்த்தம் ருத்ரன் சிரசிலே வந்து விழுத்தினால் ருத்ரன் பரிசுத்தமாக்கினார் பெருமாள். ரெண்டு அனுகிரகம் பார்க்கா, ஒரு விஷயம் ரெண்டு அனுகிரகம். ஒரு திருவடியாலே இந்த லோகத்துக்கு பூலோகத்துக்கு அனுகிரகம், அடுத்த திருவடியாலே மேல் லோகத்துக்கு அனுகிரகம். அதாவது எம்பெருமானால் படைக்கப்பட்ட நாராயணன் படைத்தான் நான்முகனை, அவனுக்கு ஒரு அனுகிரகம். நான்முகனும் தாண்டகமாய் சங்கரனை தான் படைத்தான் சங்கரனுக்கும் அனுகிரகம் கொடுத்த பெருமாள். இப்படி இருவரையும் பரிசுத்தனாக்கி பெருமாள் தான் தான் லோகத்துக்கு பரத்துவம் அப்படின்னு நிரூபிக்கிறார். எப்படிங்க, மாயோனிகளாய் நடகற்ற வானோர் பலரும் முனிவரும் நீ யோனிகளைப் படையன்று நிறை நான்முகனைப் படைத்தவன் சேயோன் அல்லா வரிவுக்கும் திசைகளெல்லாம் திருவடியால் தாயோன் எல்லா எவ்வுயிருக்கும் தாயோன் தானோர் ஒருவனே. அற்புதமான பாசுரம். எல்லா எவ்வுயிருக்கும் தாயோன், தாயோன்னா சேயோன், இவன்தான் எல்லாத்துக்கும் தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் இருக்கக்கூடியவன். எந்தை தந்தை தந்தைன்னு சொன்னாரே பெரியாழ்வார், அந்த ரீதியிலே சகலருக்கும் அனுகிரக சீலன் யாருன்னு கேட்டா இந்த ஷியப்பதி ஒண்டியே. தத்வயம் தேன்னு சொன்னீங்க தேகலித ஸ்துதியில. இந்த ரெண்டு பேருக்கும் பெருமாள் ஒரே ஒரு செயல் மூலம் அனுகிரகம் பண்றார். இன்னும் பல பேருக்கும் கிடைச்சிது. இந்த ஸ்லோகத்தை இப்படிதான் சுவாமி எடுத்திருக்கார். அந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் அனுகிரகம் ரொம்ப முக்கியமாக. இந்த விஷயத்தை சுவாமி தேசிகன் தேகலீ சுத்தில காட்டுறார். வேத கமண்டலு ஜலர் விகிதார்ச்சனம் தே பாதாம்புஜம் பிரதி தினம் பிரதிபத்தியமானாம் ஸ்தோத்ர பிரிய திரிபத திரிபதகாணி சரித்வராணாம் பண்ணாபூபுவனே பகுமான பாத்திரம். வேதக்கமண்டலுனா பிரம்மா, ஜலைர் அதாலே அபிஷேகம் பண்ணுறார், பாதாம்புஜம் பெருமாளுடைய திருவடி, பிரதிதினம் பிரதிபத்தியமானா அப்படின்னு சாதிச்சார். ஸ்தோத்திர பிரியகான சங்கரனாருக்கு ஸ்தோத்திரம் பண்ணா போகும், உடனே வரம் கொடுத்துருவார். அப்படி இவா ரெண்டு பேரும் பெருமாளுடைய திருவடிக்கு திருவடி ஸ்பரிசத்தாலே பரிசுத்தரானார்னு சொல்றார் சுவாமி தேசிகனங்க. இன்னும் இது ரொம்ப அற்புதமாக இன்னும் ஒரு பாசனம் இருக்கு, அதை சொன்னால் இந்த விஷயம் நன்னா புலப்படும். அடுத்த பதிவில் பார்க்குறேன் அடியேன்.